நானெல்லாம் ஒரு கொஸ்டின் பார்ப்புறேன். ஏ ஃபைவ்ல தான் செட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு ஏ ஃபோரில் செட் பண்ணுறீங்க. இப்போ ஏ ஃபோர்ன்றது இப்படி தான், இது ஒரு பக்கம். இது வந்து பேஜ் செட்டப்பில் போயிட்டு வைடாக மாற்றிக்கங்க, ரெண்டு பக்கம் வர்ற மாதிரி சொல்லிட்டு பேஜ் செட்டப் போகிறீங்க. டாக்குமெண்ட் செட்டப்பு போயிட்டு வைடாக மாற்றிக்கங்க, வைடாக மாற்றிக்கிட்டு இப்போ சுற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரே ஒரு பேப்பரில் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம்னா பண்ணுவாங்கன்னா இந்த இதெல்லாம் தேவைப்படாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, லேயர்ல போயிட்டு மார்ஜின்ஸ், இந்த டாக்குமெண்ட் செட்டப்லேயே போயிட்டு இந்த மார்ஜின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 25 இருக்குது பார்த்தீங்களா, அது சுற்றிலும் 10 ஆகிடுங்க. இப்போ 4 பக்கமும் 10 தான் இருக்குது. இப்போ திருப்பியும் இந்த டூல் எடுத்துக்கிறோம், ஃபுல்லாக போடுறோம். இன்னும் ஒரு ஃபுல் செட்டப் ஓகேங்களா. சென்டர் எங்கேன்னு தெரியுது நமக்கு, இது பாருங்க இதுதான் சென்ட்ரு ஓகேங்களா. இது அப்புறம் இதை மட்டும் செலக்ட் பண்ணி இவ்வளோ தொலைவுக்கு, இப்போ இந்த ஒரு பேப்பரில் இது இவ்வளோ தொலைவுக்கு ஓகேங்களா. இப்போது இந்தியத்தில் எல்லாமே சேர்ந்து இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் 4 பக்கம் 10 குறைச்சிடலாம். அப்போ சென்டர் பார்த்து இப்போ இதே காப்பி பண்ணுங்களேன். இப்போ இதை எத்தனை கிது, இதை 148.5 இதை காப்பி பண்ணாமல் கூட இது பாருங்க அப்படியே ஷிஃப்ட் ஆல்ட் மாற்றி முடிச்சு இல்லைன்னா இது வரைக்கும் வந்துடுச்சு. இப்போது இந்த இடத்துலையும் 10 குறைக்கணும், இந்த இடத்துலையும் 10 குறைக்கணும். இப்போ பாருங்கள் போயிட்டு காப்பியெல்லாம் பண்ணல, நான் ஆக்சுவலி 10 குறைக்கணும், 20 குறைச்சிக்கணும், நான் 5 குறைச்சிக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஈவனாக இந்த கேப் வந்து சென்டரில் ஏமாமுக்குது. இன்னோட கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இன்னொரு 10 குறைக்கிறேன். இப்போ அந்த கரெக்டாக அந்த மார்ஜின் இருக்குது பாருங்கள், அது ஓகே. இந்த மார்ஜினுக்குள்ளே இருக்குது சென்டரில் இருக்கிறது. மடிக்கும் போது பேப்பர் மடிக்கணும் இல்லை நம்ப, அப்போ அடிக்கும் போது இது 10, இது 10 போட்டு 20 இங்கே இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே தான் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா. ஒன்று இப்படி பண்ணலாம், அப்படி இல்லைனா போயிட்டு லேஅவுட்டில் போயிட்டு காலம் கைடில் போயிட்டு ரெண்டுன்னு அடிச்சுனாலும் கீழே கேப், ரெண்டுக்கும் கேப் எவ்வளோ வேணும், 10 mm வேணும்னுக்கா அதுக்கு தகுந்தபடியும் அங்கே லேட் உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். இது எடுத்து விட்ரு, ஆமாம். இப்போ ரெண்டு இப்படியே வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் பேப்பர் ஒன்று, ஒரு கொஸ்டின் பேப்பர் டெக்ஸ்ட்டு. இப்போ இங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம், இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது டெஸ்ட் பண்ணுங்கள், இப்போ டெஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இருக்குது கொஸ்டின் பேப்பர், இது ஃப்ரண்ட் பக்கம் இந்த பேக் பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பேக் இருக்குது, இந்த பக்கம் ஃப்ரண்ட் இருக்குது, ரெண்டு கொஸ்டின் பேப்பர். சைஸ் எல்லாத்துக்கும் இப்போ நார்மலில் இருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றுக்காக டைப் அடிச்சுனே வச்சுங்க நீங்கள். ஸ்கூலு செங்கிலி குப்பம், செங்கிலி குப்பம் ஒரே லைனில் வராது எப்பவுமே, ரெண்டு லைனாக இதுதான். இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்காது, ஆமாம் கண்ட்ரோல் எம்மில் போயிட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வேர்டில் என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்குது. இப்போ நான் வேர்டில் இருக்கிறது இல்லாமல் மேனுவலாக எல்லாத்தையும் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்லேருந்து இப்போ ஒவ்வொரு அலைன்மெண்ட்டாக பார்த்துட்டு வரலாம். இந்த கண்ட்ரோல் கே அப்பயே சொன்னேன்ல, இப்போ கொஞ்சம் நமக்கு ரொம்ப இதுவாக போகுது. நம்ம கிரே அவுட் ஆடுத்திங்கன்னு வச்சிங்களேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரும், அதனால ஸ்லோவாக தான் இருக்குது. இமேஜ் இருந்தால் தான் அந்த மாதிரி ஸ்லோவாக வரும், கொஞ்சம் இது ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி சென்ட்ரு ஓகேங்களா. இப்போ டேட்டு, இப்போது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு என்ட்ரு அடிச்சிட்டேன், அதுக்கடுத்து டேட் இருக்குங்களா, இது சென்ட்ரு, இதுவும் சென்ட்ரு. இப்போது இதை சரி செய்ய ஜஸ்டிஃபை அடிச்சிட்றேன் ஓகேங்களா. இந்த சைக்கிள், ஆமாம் இந்த சாதா. இப்போ இந்த சைக்கிளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஸ்பேஸாக அடிச்சிருக்கு, அது எல்லாத்தையும் அடிக்காமல் டேப் அடிக்கணும் ஓகேங்களா. டேப் ரைட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 6 இது பண்ணிங்கன்னா இது ரைட் லிக் ஆகிடும், அது மட்டும் போயிடும். இதை வேணால் இன்னொரு டேப் அடிச்சுங்க, ஆஹா அது ரைட் அலைன்மெண்ட் இருக்குது ஓகேங்களா. எப்பவுமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சென்டர் இருக்கிறத வந்து அது இது பண்ண மாட்டோம். இந்த சாப்டர் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நாங்கள் போடவே மாட்டோம் சென்டரில், ஒரு லைனை மட்டும் அங்கே அடிச்சுட்டு தனியாக விட்டுருவோம். இப்போ இதுக்கு மேனுவலாக இருக்கட்டும், அப்படி இப்படி சென்டர் அலைன்மெண்ட் இருக்குதுங்களா. அதே மாதிரி தான் இதுவும் கீழக்கிறதும் நிறையா ஸ்பேஸாக இருக்கும், ஸ்பேஸ்லாம் எடுத்துகிட்டு சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வேண்டியதான் ஓகே. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 6 இதை நல்லா இன்னும் கொஞ்சம் டேப் ரெண்டு டேப் அடிச்சிங்கன்னா சென்டருக்கு வந்துடும் ஓகேங்களா. இது அதுலேருந்து இது தான் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு
இது கோடு வந்து அதுல இருந்த கோடு. அந்த கோடு அதுல இருந்து எடுத்துக்கிச்சாது. இப்போ ஒன் மார்க் கொஸ்டின் இப்போ அடிச்சு அடிச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒன் மார்க் கொஸ்டினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களும். எல்லாமே டேப் தான். டேபுக்கு அப்புறம் ஷார்ட் கொஸ்டின், ஷார்ட் கொஸ்டினுக்கு அப்புறம் இது இது இன்னும் கொஞ்சம் நூறுலாம் போகும்போது கொஞ்சம் நிறையா இருக்கும். இப்போ லாங் ஆன்சரு. ஆ இப்போ இங்கே பாருங்களேன், இப்போது ஒரு லைன் முடிஞ்சு அடுத்த லைனில் கீழே கண்டினியூவாக வரல. இப்போ இதெல்லாம் என்ன இதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்குது, கண்ட்ரோல் எம் போயிட்டு முதல்ல ஆஃப்டர் ரெண்டு அடிக்கிறேன், ரெண்டு வந்துச்சிங்களா. அதுக்கு மேலே முன்னாடியும் ஒன்று வேணும், கேப்பு வருதுங்களா. இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து ஒன்று வேணும்னு நினைக்கிறேன். ஒரு எம்எம் ஒரு ஒரு எம்எம் கேப் இருக்குதுங்களா. இப்போ இதில் நார்மலாக அங்கே என்ன வச்சோம், ஒன்று மூணு ஓகேங்களா. இது அதே மாதிரி ஒன்று ஆஃப்டர், இது நார்மலாக ஒன்று மூணு கீழே எல்லாம் ஒன்று. இப்போது இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போது இது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் நார்மலாக செட் ஆகிடுச்சிங்களா. இப்போது இந்த இடத்த மட்டும் பாருங்கள், இந்த இது உக்காந்துருக்குல்ல நியூ பிளேஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ தான் நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அந்த இண்டன் ஸ்பேஸ்னு ஒன்று வச்சு பார்த்தீங்களா, டைப்பில் பார்த்தீங்கன்னா இண்டன் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் ஐ கண்ட்ரோல் ஐ. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேர மார்க்கில் அது கரெக்டாக இருக்கும், இங்கே எத்தனை டேப் யூஸ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் இதில் காட்டுது ஓகேங்களா. இப்போ இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த பட்டன் இருக்குது பாருங்கள். இது காமனாக நீங்கள் இதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துட்டு ஆல்ரெடியே கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆமாம் அதை மட்டும் தூக்கின்னு போயிட்டீங்கன்னா ஆல்ட்டே கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அது மட்டும் அங்கே போயிருக்கும் பாருங்க. அப்புறம் இந்த பட்டன் ஏற மார்க் ஒரு டேப் செட் பண்ணிங்கன்னா இப்போ இதுக்கு நேராக இருக்கும் பாருங்கள் கிழக்கிறது. ஓகே இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு டைம் டூ டைம் எல்லாம் தெரியாது. ஆமாம் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இங்கே பதினஞ்சு பதினஞ்சுக்கு அப்புறம் இது பண்ணிட்டீங்க, இது பண்ணி டைப் வச்சுட்டே இருக்குங்களேன். இப்போ அடுத்த லைன் வரும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஆமாம் அந்த ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் அப்படி வச்சுக்கிறோம். இப்போது இது எடுத்துடலாம் இருக்கும் கீழே கடை, இது எடுத்துடலாம். 66 கொஸ்டின் இருக்குது. இப்போது இது வரைக்கும் ஒரு கொஸ்டின். இப்போ இதோட கண்டினியூஷனே அந்த நான் என்ன பண்ணுறேன், இந்த அதே ஸ்கூல்கிட்ட சோல் சயின்ஸை கூட கட்டான் இதை நான் வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இது வரைக்கும் மாற்றிடுறேன். 66 கொஸ்டின்கிற மாதிரி எல்லாம் மாறிச்சா மாற்ற, அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் டைப் அடித்து வச்ச ஒரு மேட்ரு ட்ராவ் மேட்ரு இது. இப்போ டேப் டேப் அடிச்சிட்டிங்களா, இப்போ இது வரைக்கும் ஒரு டேப் இருக்குது. இப்போ தான் என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட கண்ட்ரோல் ஜே அடித்தா கலர் வரும்னு தெரியும். கலருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இதுலேயே வந்து பாடி டெக்ஸ்ட்டு கேப்ஷனு ஹெட்டிங்கு ஹெட்லைனு நார்மலு சப்ஹெட்டு இதெல்லாம் இருக்கும். இது எதுவும் நமக்கு தேவையில்லை, டெல் பண்ணிடலாம் பாருங்க. டெல் பண்ணிட்டேன், டெல் பண்ணிட்டேன். இந்த நார்மல் இருக்கிறது டெல் பண்ணிடுறேன், இந்த ஹெட்லைன்றதை டெல் பண்ணிடுறேன்ங்களா, இந்த இதுவும் டெல் பண்ணிடுறேன், கேப்ஷனும் டெல் பண்ணிடுறேன். இப்போ எல்லாமே பாடி டெக்ஸ்ட்டு தான், நோ ஸ்டைல் இருக்குது ஓகேங்களா. ஸ்டைல் கொடுக்குறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்டைல் ஏன் தரோம் அப்படின்னா ஸ்டைல் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் என்ன ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டைல் தான் வந்து அங்கே உங்களுக்கு இதுவாக கொடுக்கும். பேர் பாடி டெக்ஸ்ட்டு நேம் ஸ்டைல் கேரக்டர் என்ன வேணும்னு முதல்ல முடிவு பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. அதே மாதிரி பேராகிராஃபில் முதல் என்ன வேணும், ஃபஸ்ட் லெட்டரு ஜீரோ தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒன்று ஓகேங்களா. இது செட் பண்ணிட்டீங்க, டேப் ஏதாவது செட் பண்ண முடியுமான்னு வந்து பார்த்து டேபை செட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஓகே டேபை செட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இது வரைக்கும் ஒன்று சார். இப்போது கண்ட்ரோல் ஐ அடிங்க, இந்த டேப் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒன்று இது வரைக்கும் அழகாக கொண்டு வந்துடுறேன் மேலே வரைக்கும் கண்ட்ரோல் ஐ. திரும்பவும் ஒரு டேப் அங்கே பிடிச்சி வச்சுருந்தீங்கனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டேப் வச்சிங்கன்னா இந்த லைன் கரெக்டாக ஆச்சுங்களா, அப்ளை ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்க்கு இது இருக்கும்,
அப்படின்னா நான் நம்ம ஆல்ரெடி ஒரு வேலை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நீ ஏதோ கரெக்ஷன் பண்ணிக்கிற அப்படின்னும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரீடிஃபைன் சரி ஓகே. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லேயர் இப்படி தான் ஒரு இதுனா எனக்கு கொஸ்டின்னு வச்சிங்களேன், போட்டு கொஸ்டின்னு டைப் பண்ணி கியூஎஸ் கொஸ்டின் ஒன்று ரெடி பண்ணிட்டுமா. இப்போது இது கொஸ்டின் இந்த செட் பண்ணுறேங்க. பாடியில் கரெக்டாக வருதா இல்லையா? ஓகேங்களா. இது வந்து கொஸ்டின் சார். ரெண்டாவது ஏன்னு ஒன்று இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், டேப் அடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா டேபு, அப்புறம் பிக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு டேபு, இதுவும் டேபு. இல்லை நீங்கள் டேப் யூஸ் பண்ண தேவையில்ல, பிக்கு ஏக்கு ஏக்கு அடுத்து வர்றதுக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணிங்க. இப்போ ஏக்கு டேப் அடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல இங்கே டேபு, இது ஸ்பேஸு, இது டேபு, இது ஸ்பேஸு. இப்போ என்ன பண்ணேன்னா ஒன் லைனில் இது இறங்கிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, ஆனால் சிலதெல்லாம் ஒன் லைனில் அடங்காது. ரெண்டு லைனில் ஸ்ப்ளிட் ஆகும். ஆமாம், இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு லைனாக வருது இல்லைங்களா. ஆ, அந்த மாதிரி வரும்போது 50% பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது நான் இதே 2% தூக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபான்ட்டு கேரக்டர் முதல்ல என்னென்னு செலக்ட் செட் பண்ணிக்கிறேன். ஏரியல் தான் வேணும் எனக்கு, ஓகேங்களா. நார்மலில் ஏரியலில் நார்மல் தான் வேணும் எனக்கு, ஓகேங்களா. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கண்ட்ரோல் ஐ டேபுக்காக எடுத்து பாருங்கள். அலைன் ஃபஸ்ட்டு டேபாக இது, அதனால் ஃபஸ்ட் டேப் அங்கே எடுத்துக்குது. ஃபஸ்ட் டேப் எங்கே வேணும்னு முடிவு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பாருங்கள், இந்த பட்டன் இருக்குல்ல, இது அழகாக இழுத்து விடலாம். அது வரைக்கும் இழுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டே அந்த இடத்துக்கு அலைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேப் அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமாம், கண்ட்ரோல் ஐ ஷார்ட்கட்டு நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றிக்குங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது எந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஆல் டை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டிங்களா. ஓகே, ரெண்டாவது டேப் எங்கே உக்கறாங்கன்னு நீங்கள் பார்த்து டேபு இன்னும் கொடுக்கும் தள்ளிங்க, டேபு இன்னும் கொடுக்கும் தள்ளிங்க, டேபு. இது ஓகேங்களா. இப்போது ரெண்டுத்துக்கும் கேப்பு கண்ட்ரோல் எம்எல் போயிட்டு ஒன்று, ரெண்டுத்துக்கும் கேப் இருக்குது. அதில் தான் இந்த இண்டிவிஜுவல் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்மியாக இருக்குது, ஆட்டோவில் இருக்குது. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் எம்எல் போயிட்டு ஆல்ட் எஸ்ஸு 120ன்றத ஒரு 150 கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் ஓகேங்களா. இப்போது இது வந்து ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் இருக்குங்களா, கண்ட்ரோல் ஜே அது பார்த்துக்கிற சைடில். இது போய்ட்டு இது போய்ட்டு ஒன்று ப்ரொஃபஷனல் க்ரியேட் பண்ணிங்க, ஆன்சர்னு பேர் அதுக்கு, ஓகேங்களா. இப்போ நான் இதுக்கு பண்ணுறேன் பாருங்கள், இதுக்கு வந்து கொஸ்டின் கிளிக் பண்ணுறேன். கொஸ்டின் ஆயிடுச்சிங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் ஃபில் பண்ணுறேன். ஆன்சருக்கு செட் ஆயிடுச்சா பாருங்கள். இல்லை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒன்றுத்துக்கு பண்ணிட்டா போதும், அடுத்தடுத்து அதுவே எடுத்துக்கும். ஆமாம் ஆமாம், இப்போ ஒன்றுத்துக்கு லேயர் நம்ம செட் பண்ணி ஸ்டைல் செட் பண்ணி விட்டால் போதும், அது ஆல் ஃபைல் எதுக்கு இருந்தாலும் அந்த ஸ்டைல் அது செட் பண்ணி. ஆமாம், இப்போ இந்த இடத்துக்கு பாருங்களேன், கொஸ்டின் ஆச்சுன்னா கொஸ்டினில் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறமோ அது வந்துருச்சிங்களா. எந்த டேப் வச்சுருக்குமோ அது வச்சுருக்கு வந்துருச்சிங்களா. ஆன்சர்னா ஆன்சர் இருக்குது, நீங்கள் அந்த அந்த டேப் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த டேப் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், இந்த டேபெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுணும். இது கொஸ்டின்றது ஒரு நீட்டான பாயிண்ட்டு, ஓகேங்களா. ஆனால் இது வந்து டேபெல்லாம் நீங்கள் அடிச்சு வச்சுருக்கீங்களா, அதனால் இப்போ பாருங்கள் கொஸ்டின்னா இப்போ ஒரே ஒரு டேப் தான் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் இது அதுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள், எகிரிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் மேனுவல் தான் செட் பண்ணணும். இப்போ அதுக்கடுத்து இன்னொரு டைம் பண்ணும்போது இப்போ கொஸ்டின் இப்போ இது வரைக்கும் செலக்ட் பண்ணி ஆன்சர் போ ஆன்சர் செட் பண்ணிங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் டேப் இருக்குது, நம்ம டேப் யூஸ் பண்ணல பார்த்தீங்களா. இது நம்ம ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு நம்ம ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹோல் ஃபைல் ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர்னு வச்சுங்களேன், இப்போ சாதாரணமாக 6 க்வெஸ்சன் இருக்குது சார். இப்போ நாங்கள் ஃபில் பண்ணிட்டேன். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 20 வந்துடுச்சு நின்றுருது எனக்கு. இப்படி இல்லை இது நின்று அம்மா இன்னொரு பேஜ் அதுவே தானே ஆட்டோமேட்டிக்காக போட்டுருணும் அப்படின்னு நினச்சிங்க வச்சிங்களேன். இப்போது இது இருக்குது பார்த்தீங்களா,
இப்போ ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணிக்கிங்க, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, இன்சர்ட் பேஜ், ஆஃப்டர் ஒன் ஆர் டூவானு கேட்கும், ஒன்னே இன்சர்ட் பண்ணிக்கங்க. இன்சர்ட் பண்ணுறோமா? இப்போ இதுக்கும் லேஅவுட்டில் ரெண்டு தான் வேணும், ஆ ரெண்டு கீழே பத்து. ஓகே இப்போ பாருங்களேன், இப்போ கிளிக் பண்ணிவிட்டு சாதாரணமாக பிடிச்சி அப்படி காட்டுது, நான் ஷிஃப்ட் பிடிக்கிறேன் ரெண்டு இடத்துல, அதுவே தானே எடுத்துக்கும் பாருங்கள். இந்த பக்கம் அந்த பக்கமெல்லாம் இந்த இடத்துல லேஅவுட்டில் போய்ட்டு ஆட்டோ ஃப்ளோ போட்டிருக்கணும். ஆட்டோ ஃப்ளோ டிக் ஆகிட்டு போட்டோன்னு வச்சுங்களேன், எத்தனை பேஜ்னாலும் அதுவே போட்டுக்கும். ம், இங்கே பாருங்கள் எட்டு பேஜுக்கு போட்டிருக்கு, கம்போசிங் ஆகுதுங்களா? அந்த ஆட்டோ ஃப்ளோ இருந்துச்சுன்னா தானாகவே அதுவே போட்டுக்கும், எத்தனை பேஜ் வேணாலும். நாம் அதுக்கு தகுந்தபடி அப்புறமா என்ன பண்ணிக்கணும், ஆமாம் பேஜ் அப், பேஜ் டவுன் வந்து இதில் ஷார்ட்கட்டு. ஆமாம் அடுத்த பேஜுக்கு முன்னாடி பின்னாடி வர்றதுக்கு. ஆமாம் ஆமாம், பேஜ் அப் பேஜ் டவுன் தான், முன்ன பின்ன போகிறதுக்கு பேஜுக்கு. இப்போ எத்தனை பக்கம் இருக்குது? மொத்தம் ஒம்பது பக்கம் வந்துருக்குங்களா? ஆ ஓகே. இப்போ இந்த ஒம்பது பக்கத்தை நம்ம கரெக்டாக அலைன் பண்ண வந்தோம்னா கம்மியானே வரும். இந்த அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இதே தான் திருப்பம் அந்த இதுக்கு ஷார்ட்கட் தான் பார்த்துக்கணும், ஸ்டைலுக்கு ஷார்ட்கட் பார்த்துங்க என்னென்ன ஷோஸ் ஐ ஸ்டைல் கண்ட்ரோல் பி. இப்போ இருந்தால் கூட கண்ட்ரோல் பி அடிச்சிங்கன்னா அது வந்துடும் பாருங்க. ஆன்சர், ஆன்சரை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக அந்த எத்தனை மட்டும் பார்த்து டெல் பண்ணி எடுத்துடணும் கரெக்டாக. இதே மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக உக்காந்துடும். ஒரு கொஸ்டின் நீங்கள் டைப் படிக்கும்போது, மேனுவலாக டைப் படிக்கும்போது இதை செட் பண்ணிடலாம். நீங்கள் வேர்டில் அடிச்சுட்டு எடுத்துனதுனால நமக்கு அந்த ஆமாம் இப்போ நீங்கள் டேரெக்டாக இதிலே அடிக்கிறீங்க அப்படின்னா, ஒன் செட் பண்ணிட்டீங்க, ஒன் செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அடிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வரும்போதே கொஸ்டின் செட் பண்ணிட்டு அடிப்பீங்க, ரெண்டாவது இதையும் அடிக்கும் போது ஆன்சர்னு செட் பண்ணுறீங்க. இதில் ஏற்கனவே இருக்கிற இதெல்லாம் பண்ண மாட்டோம். அதனால் ம் அது பேசிக்காகவும் இருக்கும். நான் கொஞ்சம் எடுத்துட்டேன், தேவையில்லாமல் எடுத்துகிட்டு பாடி டெக்ஸ்டை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டேன். புது ஃபைல் போடும்போது வரும். நாம் இங்கே லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. இப்போ இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், தேவையான டெல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் இதில் இருக்கும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இதில் நிறைய டவுட் இருக்கும். ஆனால் ம் சொல்கிறேன், இப்போ இது வரைக்கும் இதை நிறுத்திடலாம். ஓகேங்களா? இது இது இப்போ ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியுது.